ஹலோ யூடியூபியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அக்ஷய் ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ். பாருங்க, இப்போ ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லேண்டு சிட்டியில் ஒரு நல்ல பிளேஸ், ஹாட்டான பிளேஸில் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி. இந்த சோஃபா 33 பாருங்க, ஒரு மெயினான கடை. அது லேண்ட்மார்க், இது ராயல் லாக் சோஃபா 33. நீங்கள் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவர்லேருந்து சிட்டிலேருந்து வரப்போ ஸ்டேஷன் ஃப்ளைஓவர் மேலே ஏறி கீழே டவுன் பள்ளிக்கரணை போகிற டேரக்ஷனில் கீழே இறங்கினோன்னா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல், ஒரு மடிப்பாக்க சிக்னல். அதுக்கு ஆஃப்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் வேளச்சேரிலேருந்து வரப்போ நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள், இந்த சோஃபா 33 ராயல் லாங்கிறது ஒரு நல்ல ஃபெமிலியரான கடை. அந்த ரெண்டு ஷாப்பும் இதுக்கு இடையில பாருங்க, இந்த ரோடு உள்ளே போகும். இது அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ரோட்டே ஸ்ட்ரைட்டாக போனால் அடுத்து அந்த காமாஜ் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் வந்துடும் ஒரு 300 மீட்டர்ஸில். ஸோ பாருங்க, இந்த சோஃபா 33 ரைட் உள்ள வரும். அப்படி மெயின் ரோட கிராஸ் பண்ணி ரைட்டில் உள்ள வந்தோன்னா 300 மீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரீட் உள்ள வந்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டிலே பாருங்கள், குபேரநகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை குபேரநகர் இதை 13 ஸ்ட்ரீட் அந்த மாதிரி. ஆனால் இதுதான் மெயின் ரோடு உள்ள போகிற ஆக்சஸ் உங்களுக்கு. இந்த மெயின் ரோடில் பாருங்கள், ஃபுல்லி கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்றைக்கி சிட்டியில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக உடனே இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்னா, இன்றைக்கி வேளச்சேரி சரௌண்டிங்ஸ், இந்த பக்கம் உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு மிட் கேப் மிட் இருக்குது. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் உங்களுக்கு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ஆக்சஸ் இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு எக்ஸாக்ட். பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே உங்களுக்கு சுற்றி பாருங்கள். என்டையர் சரௌண்டிங் பூராவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ இந்த இடம் மட்டும் தான், ஒரு சில 1-2 பீசஸ் மட்டும் தான் உங்களுக்கு எம்டியாக உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்கும். பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிற ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டு, ரைட் சைடில் பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், இந்த பீசஸ் பாருங்கள், இந்த ஒரு 2 கிரவுண்டு பீசஸ். இது 60x80 60x80 60x80. ஸோ நார்த்தில் பார்த்தீங்கன்னா 60x80, சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 60x80, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி 2 கிரவுண்டு, ரெண்டு மொத்தம் 4 கிரவுண்டு அவைலபிள் இருக்குது. கரெக்டாக மெயின் ரோடுலேருந்து ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ் தான் எக்ஸாக்ட். அந்த ராயல் லாக்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து. ஸோ பாருங்க, அப்படி பாக்ஸ் மாதிரி இந்த வண்டி நிறுத்திருக்கு. இதுதான் லேண்ட் பவுண்டரி, எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலாக பவுண்டரி உங்களுக்கு ஸ்டோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ அவங்க அலைன்மெண்ட் உங்களை இது பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு லேண்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரைட் சைடில் பாருங்கள், இந்த வண்டியில் நிற்கிது, அது அந்த பிளேசஸ் தான் உங்களுக்கு. நார்த்து பார்த்த நார்த்து பாருங்கள், அந்த பில்டிங் கட்டிக்கு பாருங்கள் லாங்கில், அந்த நார்த் சைடு பார்த்த மாதிரி 60 ஃபீட்டு லென்த், 80. அதே மாதிரி சவுத்தில் 60 ஃபீட் ஃப்ரண்டேஜ், 80 லென்த். நல்லா பாக்ஸ் மாதிரி 4 கிரவுண்டு அவைலபிள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா, அதாவது பில்டர்ஸு அதே மாதிரி நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் வேணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரௌண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓனர் தேவை கம்ப்ளீட்டு 2-2 பீசஸ் தான் சேல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணால் நார்த்தில் 2 பேர் எடுத்துக்கலாம், சவுத்தில் 2 பேர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் கிரவுண்டு 1 crore 20 lakhs இதோட ப்ரைஸ். கிளியர் டைட்டில் பட்டா எல்லாமே அவைலபிள், அப்ரூவ்ட் பிளாட்டு. பாருங்கள், என்டயர் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குது. இந்த பிளேசஸ் மட்டும்தான் அந்த இடத்துல வேக்கண்ட்டாக இருக்கும். குபேரநகர் மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் இந்த நான் காமிச்ச இந்த ஃப்ரண்ட்டில் வீடியோ பார்த்தீங்களா, எங்களோட வீடியோ அது உள்ள வர பிளேஸ்லேயே இருக்குது. மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஆஸ் அ ஃபேக்ட்டு, ஒரிஜினல்ட்டு எங்கேருந்து வரணும், பஸ் ஸ்டாப் ஆக்சஸ் எல்லாமே அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஏன்னா எங்கள் வியூஸ் நிறைய பேர் எங்களை ஃபாலோ, என்டயர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, என்ன அதே மாதிரி எங்கள் என்ஆர்ஐஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் தேர்ட் என்டயர் த வேர்ல்டில் கண்ட்ரியில் எங்கள் பீப்புள்ஸ் என்ஆர்ஐலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உங்களுக்கு ஒரு இசை பயப்பட வேணாம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா டேரக்ட் டாக் டூ வீடியோ காலில் உங்களுக்கு செல்லட்டு நீங்கள் பேசலாம். யார் பில்டரை பில்டர்கிட்ட பேசலாம் அந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு அத்தனை உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணித்தரோம். எஸ் தூ இமெயில் உங்களுக்கு கம்ப்ளீட், அதேமாதிரி இங்கே லாயர் அரேஞ்ச்மெண்ட் அப் டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இதை பற்றி ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்பட்டால் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் இருக்கும். தேங்க்யூ வியாஸ்.